மாசுடால் யூஎஃப்சியில் கில்பர்ட் பர்ன்ஸ் கிட்ட வந்து லூஸ் பண்ணதும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். அப்புறம் மாசுடால் நேட் டியாஸ் ரீமேட்ச் பாக்ஸிங்கில் நடந்துச்சு, நேட் டியாஸ் அந்த ஃபைட்டில் வந்துட்டு வின் பண்ணிட்டாரு. இப்போ மாசுடால் திரும்ப யூஎஃப்சிக்கு ரிட்டர்ன் ஆக போகிறதா வந்துட்டு சொல்கிறாரு. ரெண்டு ஆப்போனண்ட் வந்துட்டு ஆப்ஷன்ஸாக சொல்லியிருக்காரு, ஒன்று வந்துட்டு மைக்கேல் சாண்ட்லர், இன்னொன்று வந்துட்டு லியான் எட்வர்ட்ஸ். மாசுடால் வர்சஸ் சாண்ட்லர் ஃபைட் ஃபேன்ஸ்க்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆனால் அது தேவையில்லாத ஃபைட்டு தான். அதுவே மாஸ்விடால் வர்சஸ் லியான் எட்வர்ட்ஸ் கண்டிப்பாக நடக்கணும். அந்த ஃபைட்க்கான பில்டப் ஆல்ரெடி யூஎஃப்சியில் இருக்குது, த்ரீ பீஸ் வித் சோடா. இது தெரியாதவங்களுக்கு இது என்னன்னு சொல்கிறேன். மாஸ்விடால் வர்சஸ் டேரண்டில் யூகே கார்டில் ஃபைட் பண்ணாங்க. அப்போ டேரண்டிலுக்கு பயங்கர ஹைப் இருந்தது. மாஸ்விடால் டில்லை வந்துட்டு நாக் அவுட் பண்ணிட்டாரு ஹோம் க்ரௌட் முன்னாடியே. பேக் ஸ்டேஜில் மாஸ்விடால் கிட்ட வந்து இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும். அப்போ லியான் எட்வர்ட்ஸ் ஏதோ வந்துட்டு சொல்லுவார், உடனே மாஸ்விடால் போய் லியான் எட்வர்ட்ஸ் வந்து அங்கேயே அடிச்சிருவார். லியான் டீம் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருந்தாங்க, அதுவும் லியான் இருக்கிற யூகேலேயே இது வந்துட்டு நடந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்விடாலோட ஸ்டார் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது யூஎஃப்சியில். லியானை வந்துட்டு அவங்க ஃபேன்ஸும் சரி யூஎஃப்சியும் சரி கண்டுக்கவே இல்லை. அதனால தான் அந்த டைம் பார்த்தீங்கன்னா மாஸ்விடால் வர்சஸ் லியான் எட்வர்ட்ஸ் ஃபைட் வந்து புக்கே ஆகலை. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மாஸ்விடாலோட டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லியான் எட்வர்ட்ஸ் வந்து வேர்ல்ட் வைட் சாம்பியன் ஆனார். மாஸ்விடால் கில்பர்ட் பர்ன்ஸ் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்விடால் மட்டும் வின் பண்ணியிருந்தா கண்டிப்பாக மாஸ்விடால் வர்சஸ் லியான் எட்வர்ட்ஸ் வேர்ல்ட் வைட் சாம்பியன்ஷிப் ஃபைட் நடந்திருக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் மாஸ்விடால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டை வந்து தோத்துட்டாரு. லியான் பெலால் ஃபைட்டில் சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ணதும் அவர் அந்த டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கியே வச்சுட்டாங்க. சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ்லாம் பண்ணியுமே யாரும் லியானுக்கு வந்து ஒரு ரீமேட்ச் தரணும்னு யாருமே வந்துட்டு பேசலை. லியானும் பார்த்தீங்கன்னா ரீமேட்சே கேட்கல. லியானுக்கு மெயினாக இப்போ தேவைப்படுற விஷயமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அட்டென்ஷனும் ஸ்டார் பவரும் தான். லியான் வெல்டர்வை டிவிஷனில் இப்போ யாரை ஃபைட் பண்ணாலுமே லியானுக்கு அது கிடைக்க போகிறதே கிடையாது. அதுக்கு மாஸ்விடாலை ஃபைட் பண்ணி இந்த ரைவல்ரியை யூஸ் பண்ணி ஃபைட்டை ஹை பண்ணி பில்ட் பண்ணி அந்த ஃபைட்டில் வின் பண்ணிட்டாருன்னா லியானுக்கு வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் அட்டென்ஷனும் கிடைக்கும், ஸ்டார் பவரும் கிடைக்கும். லியான் பார்த்தீங்கன்னா அவரோட கரியரே வந்து ரீபில்டு பண்ணலாம். லியான் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணுறது அவருக்கு தான் நல்லது. ஏன்னா மாஸ்விடாலுக்கு வந்து கண்டிப்பாக இந்த லியான் ஃபைட் வந்து தேவையே இல்லை. மாஸ்விடால் யூஎஃப்சி வந்துட்டு யாரை வேணால் ஃபைட் பண்ண வைக்கலாம். மாஸ்விடால் வர்சஸ் கானர்லாம் பயங்கரமான ஒரு ஸ்டார் மேட்சப்பாக இருக்கும், அதுக்கு கூட அவர் ட்ரை பண்ண தான் போகிறாரு. ஜஸ்டின் கேஜிக்கும் மாஸ்விடாலுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆகாது. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிஎம்எஃப் டைட்டிலுமே வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேட் டியாஸ் வந்துட்டாருன்னா ட்ரிலஜி ஃபைட் கூட மாஸ்விடால் நேட் டியாஸ் யூஎஃப்சியில் வந்துட்டு நடக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸுமே இருக்குது. மாஸ்விடால் இன்னொன்றுமே வந்து சொன்னாரு, மாஸ்விடாலோ லியானோ ஃபைட் பண்ணி அந்த ஃபைட்டில் மாஸ்விடால் மட்டும் வின் பண்ணிட்டா யூஎஃப்சி அவருக்கு நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் யூஎஃப்சி இப்போ சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்கறதெல்லாம் பார்த்தா எது வேணால் யூஎஃப்சியில் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாஸ்விடால் வர்சஸ் லியான் எட்வர்ட்ஸ் ஃபைட் வந்து புக் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான டைம் வந்து இதுதான் சொல்லி எனக்கு தோணுது. மாஸ்விடால் வர்சஸ் லியான் எட்வர்ட்ஸ் மேட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழ் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.